வீடியோ பார்த்தே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி கிறிஸ்மஸ் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஏஃபோர் ஷீட்டுக்கு மேலே நம்ம கிஃப்ட் பேப்பர் போட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கம்மை வந்து ஏஃபோர் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, பிகாஸ் அப்போ தான் கிஃப்ட் பேப்பர் வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகிக்கும். அண்ட் நீங்கள் கட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா இடமும் கம் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ கம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஏ ஃபோர் ஷீட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணும்போது எந்த ஒரு சுருக்கங்களும் இல்லாமல் நீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருந்த கிஃப்ட் பேப்பரை வந்து மடித்து வச்சுருந்ததுனால அந்த ரிங்கிள்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கிஃப்ட் பேப்பர் எந்த ஒரு மடிப்பும் இல்லாத மாதிரி இருந்த கிஃப்ட் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட கிராஃப்ட் நீட்டாக இருக்கும். இந்த கிராஃப்ட்டை நீங்கள் ஃபோம் ஷீட்டில் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூட கிளிட்டரியாக ஷைனிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபோம் ஷீட் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் கலர் பேப்பர்ஸில் பண்ணிங்கன்னா கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட் கிஃப்ட் பேப்பரில் பண்ணும்போது அதுக்குள்ள ஷைனிங் வந்து தனியாக இருக்கும். ஸோ அது இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பேப்பரை பின்னாடி திருப்பிட்டு காம்பஸ் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 inch, அதாவது 4 radius வந்து 4 centimeter. ஸோ 4 centimeterல ரேடியஸ் வச்சு நான் வந்து ஒரு 10 circles வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெருசாக அந்த பால் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். மினிமல் சைஸ் வந்து 4 centimeter. நீங்கள் 4 centimeterக்கு கீழே மெஷர் பண்ணி பண்ண வேண்டாம், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் 4 centimeterக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு ரேடியஸ் எடுத்தால் கூட பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி வச்சுருக்க சர்க்கிள்ஸை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்க்கிள்ஸை உள் பக்கமாக நம்ம மடித்து விட்டுக்கலாம். அதாவது கிஃப்ட் பேப்பர் பக்கம் வந்து உள் பக்கம் இருக்கணும், அண்ட் ஏ ஃபோர் ஷீட் பக்கம் வந்து வெள்ளி பக்கம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா சர்க்கிள்ஸுக்குமே மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி நீங்களும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட இந்த ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன த்ரெட் எடுத்திருக்கேன், அண்ட் இதே கிஃப்ட் பேப்பரில் ஒரு ஸ்ட்ரிப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன கிஃப்ட் பேப்பர் ஷீட்டில் ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த த்ரெட் அண்ட் அந்த ஸ்ட்ரிப் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளுக்கு மேலே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டால் நம்மளோட பியூட்டிஃபுல்லான ட்ரீ ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி நீங்கள் பால்ஸ் வந்து ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ட்ரீயில் ஹேங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். La 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 la, oh la la.